25,000 எப்படி தெரியுமாடா, நான் வந்து ஃபுல் ஜேர்னி நான் உனக்கு வந்து ஒரு நாலு நாள் ஜேர்னி தான். அந்த நாலு நாள் ஜேர்னியை வந்து நான் வந்து கிளியராக உனக்கு எங்களுக்கு ஃப்ரீயாகவே காமிச்சிருக்கேன். வீடியோ வீடியோவில் இல்லை, அது நீ வந்து போகலாம். அது 25,000 ரூபாய்க்கு 25,000 ரூபாய்க்கு கம்மி தானே. இங்கே நம்ம இந்தியாவில் நம்ம வந்து கோவா போயிட்டு வரலாம். கோவா போயிட்டு ஸ்ரீலங்கா போயிட்டு ஸ்ரீலங்கா போயிட்டு வந்துடலாம். ஒரு இன்டர்நேஷனல் ட்ரிப்புக்கே அது ஒரு பெனிஃபிட் தானே. அது ஒன்றுமே இல்லை. இங்கேருந்து சென்னை டு கொலம்போ, கொலம்போலேருந்து சென்னை, இது வந்து அப் அண்ட் டவுன் ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தா கண்டிப்பாக வந்து 12,000 ரூபாய் வந்துடும். இது வந்து நாலு நாளைக்கு முன்னாடி நாங்கள் புக் பண்ணுது. அது கொஞ்சம் மோரல் லெஸ் வந்து ஃப்ளைட் டிக்கெட் மட்டும் வந்து லைட்டாக சேஞ்சஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விசாங்கிற ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்குது. எல்லாம் சொல்லுவாங்க ஃபாரின் போனால் விசா இருக்கும் அப்படின்ட்டு. ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் வந்து விசா வந்து ஃப்ரீ. நாங்கள் போகிறப்போ விசா ஃப்ரீ. ஆனால் அது வந்து கிளாரிட்டியாக நீ பார்க்கணும்னா ஸ்ரீலங்கா போய் இறங்குனதுக்கப்புறம் அங்கே ஆன் அரைவல் விசான்னு ஒன்று இருக்குது. அதனால நீ இங்கே போயிட்டு வேணாம், அங்கே போய் கூட நீ எடுத்துக்கலாம் இறங்குறதுக்கப்புறம். இன்னொரு பாஸ்போர்ட் வந்து மேண்டேட்ரி, கண்டிப்பாக பாஸ்போர்ட் வச்சுக்கணும். இந்த ஒரு பாஸ்போர்ட் இங்கே நீ ஃப்ளைட் டிக்கெட் எல்லாத்தையும் புக் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து கொழம்பு போய் கொழம்போலேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு சிகிரியா தான் போனோம். அப்போ நாங்கள் சிகிரியாவோட ரூமை வந்து புக் பண்ணி வச்சுக்கிட்டோம் முன்னாடியே இந்த அகோடா ஆப்பில். அப்போ புக் பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா அகோடா ஆப்னா அதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும். அகோடா ஆப்புங்கிறது வந்து நம்ம ஹோட்டல் ஸ்டேயிங் இந்த மாதிரி இல்லை எல்லாத்துக்குமே. ஆமாம், ஹோட்டல் ஸ்டேயிங்லாம். அதனால அதில் நம்ம புக் பண்ணும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஓகே இவங்க புக் பண்ணிடுறாங்க, கன்ஃபர்மேஷனாக இவங்க ட்ராவலுக்கு தான் போகிறாங்கன்ட்டு அவங்க வந்து ஒரு அஃபீஷியலாக வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவாங்க. அதுக்கப்புறம் என்னாகும், சீலெலாம் அடிச்சு இமிக்ரேஷன் போவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஃப்ளைட் ஏறுவோம். ஃப்ளைட் ஏறி திரும்ப ஸ்ரீலங்கா ஏறுவோம். யாருனாலும் அதே கொஸ்டின், எங்கே போயிட்டு என்னெல்லாம் ஸ்டே பண்ண போகிறீங்க அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம டீட்டெயில்டாக இந்த எக்ஸ்பிளனேஷன்லாம் ரெடியாக வச்சுக்கணும். ஆமாம், சும்மா டீட்டெயில்டாக சொன்னாலே போ, நம்மளை பார்த்துட்டு கண்டுபிடிச்சிருவாங்க. ஃபஸ்ட் டைம் நீ ஃப்ளைட்டு விசா அடிக்க போ சீலெலாம் அடிக்கிறாங்கன்னா அப்போ உங்களை அசால்ட்டாக கண்டுபிடிச்சிருவாங்க. ரெகுலராக இருக்கும்போது தான் கொஞ்சம் சில சில ப்ராசஸ்லாம் நடக்கும். இதுக்கப்புறம் அங்கேருந்து நீ வெளியே வந்ததுக்கப்புறம் தான் ஒரே விஷயம் என்னென்ன, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 5K ஸ்ரீலங்கன் கரன்சியை வாங்கி வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனாலுமே இன்டர்நேஷ்னல் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே உள்ள ஏடிஎம்ல நீங்கள் ஸ்வைப் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேங்க்கோட ஆப்குள்ளே போயிட்டு இன்டர்நேஷ்னல் மணி எக்ஸ்சேஞ்சை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்களாலே போதும், இங்கே ஈஸியாகவே ஏடிஎம்ல வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். அங்கே வந்து டயலாக் சிம் தான் நம்பர் ஒன் சிம்னு சொல்கிறாங்க. அந்த சிம் கார்டு ஏர்டெல் ஜியோ. ஆமாம், அங்கே போனோடனே நீ ஏர்டெல் எடுத்து வச்சுட்டு அந்த சிம் கார்டு வாங்கும். அந்த சிம் கார்டு எப்படி பார்த்தா நம்ம ஊர் காசுக்கு 450 ரூபா என்னமோ வரும். நாலு அஞ்சு நாள் பேக்கேஜ் மாதிரி வரும். 20 GB டேட்டா வந்துடும். 420 ரூபா என்னமோ வரும். இங்கே எப்படி உனக்கு நெட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி தான் அங்கேயும் உனக்கு இருக்கும். இந்த நம்ம சிம் கார்டு வாங்கி அந்த ப்ராசஸ் முடிச்சிட்டோம். முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நமக்கு அங்கே இருக்க சிம் கார்டு நமக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா நெட்டு நீ ஆன் பண்ணுற, அவங்களே ஆன் பண்ணி எல்லாமே ஆக்டிவேஷன்லாம் பண்ணிடுவாங்க. அதனால் சிம் கார்டு போட்டோன்னே ஆக்டிவேஷன் ஆகிடும். இதை முடிச்சதுக்கப்புறம் அடுத்த ப்ராசஸ் என்ன தெரியுமா, வெளியே போனவனுக்கா, வெளியே போனதுக்கப்புறம் நீ வந்து ஒரு ஆப் மூலியமாக தான் நீ வந்து எது ட்ராவல் பண்ணணும். அப்படின்னா ப்ரைவேட் பஸ் நீ எடுக்கலாம், ப்ரைவேட்டோ இல்லை பப்ளிக் பஸ்ஸு நீ என்ன வேணால் நீ பண்ணலாம். ஆனால் நீ வந்து மிட் நைட்டில் போய் இறங்கும் போது என்ன, நாங்கள் மிட் நைட்டில் போய் இறங்கிட்டோம் அதனால் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அப்படி இருக்கும்போது கேப் தான் நம்ம ஊரில் எப்படி கேப்லாம் ஓலா ஊபர்லாம் இருக்கோ அதே மாதிரி அந்த ஊரில் வந்து பிக்மி ஆப்னு ஒன்று இருக்குது. பிக்மி அந்த ஆப்பில் போயிட்டு நம்ம நார்மலாக கேப் எப்படி புக் பண்ணுமோ அந்த மாதிரி புக் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நாங்கள் வந்து கொழம்புலேருந்து சிகிரியாவுக்கு நாங்கள் போகும்போது 125 கிலோமீட்டர், அதாவது 125 கிலோமீட்ரு எங்கள் கிட்ட பார்த்திங்கன்னா நம்ம ஊர் காசுக்கு 5,000 ரூபா வாங்கிட்டான் மூணு பேருக்கு. நாங்கள் கேபில் அழகாக நாங்கள் படுத்துட்டு போகும்போது அதே தூங்கிட்டே போயிட்டோம். அங்கே சிகிரியா போயிட்டு நாங்கள் ரூம் ஸ்டேக்கு ரூம் ஸ்டே அகோடாவில் நாங்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் அங்கே போய் டேரெக்டாகவே நாங்கள் பார்த்துட்டோம். அங்கே பார்த்தா 3,000 இல்லை ஸ்ரீலங்கன் காசு, அப்படி பார்த்தா நம்ம ஊர் காசுக்கு பார்த்தா 1,000 ரூபா, அது மாதிரி தான் 1,200 ரூபா அந்த மாதிரி தான் வரும் ஒரு ரூம் ஒரு நாளைக்கு ஸ்டே. போய் இறங்கிட்டோம். இறங்குனதுக்கப்புறம் சிகிரியாங்கிறது வந்து ஒரு சரியான பியூட்டிஃபுல்லான பிளேஸ், நம்பர் ஒன் ஸ்ரீலங்காவில் நீ பார்க்கக்கூடிய பிளேஸ். ஏன்னா அது வந்து ராவண கோட்டையே அங்கே தான் இருக்குது, ராவணனுடைய ஒரு பெரிய கோட்டையே அங்கே தான் இருக்குது. அது ஒரு நாள் ஆயிடும் அது ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு. சிகிரியா போயிட்டு அந்த ஃபோர்ட்டுக்கு தான் போனோம். அந்த ஃபோர்ட்டுக்கு போனதுக்கப்புறம் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா,
நம்ம ஊர்ல மகாபலிபுரம் இங்கெல்லாம் போகும்போது எப்படின்னா ப்ரைஸ் இருக்கும் கம்மியாக தான் ஃப்ரீ தான். ஆ வெளியில இருந்து வரவங்களுக்கு அதேதான் அங்கேயும் நம்ம வந்து ஃபாரினராக மாறிடுவாங்க. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா 1800 ரூபா ஆகுது நம்ம ஊர் காசுக்கு என்ட்ரன்ஸ் டிக்கெட். ஆனால் 1800 ரூபா நம்ம பார்த்துட்டு அங்கே விட்டா வச்சுக்கி அந்த ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம், அந்த சிகிரியாவுக்கு ஒரு நாள் தான் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும், அதுவே இல்லாமல் போயிடும் வேஸ்ட்டு. ஏன்னா அது பார்க்கக்கூடிய ஒரு முடிச்சுட்டு மூணு பேருக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் அரௌண்ட் போயிடுச்சு ஒரு 6000 கிட்ட அது மாதிரி சம்திங் வந்துருச்சு. அதெல்லாம் போயிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு வந்துட்டு சாப்பாடுக்கு அப்படி பார்த்தா கண்டிப்பாக மூணு பேருக்கு ஒரு ஆளுக்கு 500 ரூபா ஆகிடும் ஒரு வேலைக்கு. எல்லாம் சொல்லுவாங்க அப்படி இப்படின்னா சொல்லுவாங்க ஒரு வேலைக்கு 500 ரூபா ஆகிடும். அப்படி பார்த்தா மூணு பேர் நாங்கள் இருக்கும்போது 1500 ரூபாச்சு ஒரு வேலைக்கு. நைட்டு வந்து சாப்பிட்டு ஸ்ட்ரைட்டாக வந்து ரூமில் ஆல்ட் ஆகிட்டோம். ரூமில் ஆல்ட் ஆகி தூங்கினதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நாங்கள் வந்து நைட்டே நாங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டோம். நாளைக்கு வந்து கேண்டி டம்புலாங்கிற ஒரு பிளேஸ் அது வந்து புக்தா வந்து படுத்துட்டு இருப்பார். நம்ம ஊரில் எப்படி சிவனோ இல்லை இவர் பெருமாளோ வந்து படுத்துட்டு ஒரு கோவில் இருந்தால் அது ஸ்ரீரங்கம் சொல்லும் பெரிய அதே அதே மாதிரி இலங்கையில் வந்து டம்புலா தேவுங்கிறது வந்து அந்த புக்தா வந்து படுத்துட்டு இருப்பார். அது வந்து ரொம்பவே மிகப்பெரிய ஒரு என்ன சொல்ற டூரிசம் பிளேஸ் அது ஸ்ரீலங்கா ரெண்டாவது ஒரு பிளேஸ் இப்படி வரும். அதுக்கும் நீ கேப்லாம் போட்டு அந்த அவ்வளோ காஸ்ட்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறது அவசியமே கிடையாது. அங்கே டைரெக்டாக போயிட்டு கவர்மெண்ட் பஸ்ஸஸ்லாம் இருக்கும் அதில் போனால் வச்சுக்கேன் 300 ரூபா அந்த ஊர் காசுக்கு. நம்ம ஊர் காசுக்கு பார்த்தீங்கன்னா 60 ரூபாவோ 70 ரூபாவோ என்னமோ தான் வரும் சம்திங். அந்த மணிக்கு நீ போனீங்கன்னா வச்சுக்கேன் டைரெக்டாக அந்த இடத்துக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே. அங்கே வந்து இதெல்லாம் கிடையாது என்ன சொல்கிறது அங்கேயும் ஒரு டிக்கெட் இருக்குது மேலே போய் பார்க்கறதுக்கு ஒரு டிக்கெட் இருக்குது. அந்த அது மலை அது அந்த மலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு டிக்கெட் இருக்குது. அது டிக்கெட் ரேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 800 ரூபா நம்ம ஊர் காசு. அப்புறம் அங்கேருந்து திரும்பவும் கவர்மெண்ட் பஸ் தான் எங்களுக்கு கவர்மெண்ட் பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம வந்து நிறைய ட்ராவல்லாம் பண்ணும்போது அந்த ஊரில் என்ன இதுவோ அதை தான் நம்ம பார்த்துக்கணும். அதை விட்டு கொஞ்சம் இல்லை கொஞ்சம் லக்ஸுரியஸாக போகலாம் அப்படின்னா வந்து இன்னும் தேவையில்லாமல் செலவு அதிகமான செலவாக போயிடும் நமக்கு. இதுவே ஒரு லோக்கலாக பஸ்ஸெல்லாம் போனால் தான் அந்த லோக்கல் ரீபேஸோட அதுதான் நம்ம வந்து அதோட ஆம்பியன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீ அதை ஃபீல் பண்ணலாம். அந்த ரோட்ஸே நீ பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்சு நம்ம ஊரில் டொங்கு டொங்குலாம் ஸ்பீட் பிரேக்கர் அது நிறைய விஷயம் இருக்குல்ல அங்கே அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸே பண்ணலை. ரோட்ஸே சூப்பராக இருக்கும் அழகாக பஸ்ஸு பாட்டுன்னு போயிட்டே இருக்கும் அதில் போய் உட்காந்துருந்தா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கேண்டிங்கிற ஒரு பிளேஸ் அது வந்து நம்ம ஊரில் கொடைக்கானல் ஊட்டின்னு சொல்லுவோம்ல அதுக்கு கொடைக்கானல் ஊட்டியே போயிடலாம்டா எதுக்கா ஸ்ரீலங்கா போகணும்னு கேட்பீங்க. ஆனால் அதில் ஒரு விஷயம் இருக்குது அங்கே ஒரு விஷயம் இருக்குது கேண்டிங்கிற ஒரு பிளேஸ் வந்து கொடைக்கானல் ஊட்டி மாதிரி அந்த ஒரு மலை பிரதேசம் அது அங்கேருந்து 80 கிலோமீட்டர் அங்கேருந்து அது பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் ஒரு 300 ரூபா 400 ரூபா நம்ம ஊர் காசுக்கு அந்த மாதிரி வரும். இதெல்லாம் நீ கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க நம்ம ஊர் காசுக்கு ஒரு 200 ரூபா அந்த மாதிரி தான் வரும் இங்கேருந்து அங்கே ட்ராவல் பண்ணுறதுக்கு ஓகேவா. அதை முடிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா அங்கே என்ன ஒரு ஸ்பெஷல்னா அதான் எலிஃபென்ட்ஸ் நம்ம குளிக்க வைக்கலாம் அதுதான் அந்த விஷயமே அது வந்து கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் பண்ணி ஆகும் ஒரு ஃபோட்டோ போட்டு. ஆமாம் ஆமாம் அது வந்து என்னன்னா மூணு பேருக்கு சேர்த்து 4000 ரூபா நம்ம ஊர் காசு ஒரு ஆளுக்கு 1200 ரூபா அந்த மாதிரி தான் வரும். அதில் என்னன்னா அந்த பெனிஃபிட் என்ன தெரியுமா யானையை நம்ம வந்து குளிப்பாட்டலாம் அது மேலே ஏறி பார்த்தீங்கன்னா அது அந்த வை ஒரு மாதிரி தண்ணி எத்தனை மேலே அடிக்க முடியும் அதெல்லாம் நல்லாயிருக்கும். அதை முடிச்சதுக்கு அப்புறம் ரைடு அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு நம்ம எடுத்து கொடுக்கலாம் இதெல்லாம் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. நம்ம ஊரில் வந்து கேரளா சைடில் தான் அது மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா நான் ஸ்ரீலங்கா ஃபுல்லாகவே யானைகள் தான் அதிகம் யானைகள் மட்டும்தான் ஏன்னா அதை நீ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னொன்று வந்து யானையை நம்ம வேறு மாதிரிலாம் நினைக்கும் ஆனால் அதுக்கு நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து அந்த ஒரு வீடியோ வரும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே நாங்கள் கேண்டிலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ஆனால் கேண்டி தான் எனக்கு தெரிஞ்சு ஃபாரின் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு ஏன்னா கார்ஸ் வந்து பைக்ஸ் வந்து எல்லாமே நான் பார்த்தது இடத்துல. ஆனால் இன்னொன்று தெரியுமா ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் காசு மட்டும்தான் இதுக்கு அதை யாருமே வாங்கலை யார் கேட் நான் இது வரைக்கும் ஒருத்தர் கேட்ட வரைக்கும் மோஸ்ட்லி 99% எல்லாம் செகண்ட் ஹேண்ட் காசு மட்டும்தான் வாங்குவாங்க. அது என்னன்னு தெரியல அது அப்படி தான் இருக்காங்களா எல்லாம் நீங்கள் கொலம்போ போனீங்கன்னா மட்டும்தான் எல்லா ரிச்சர்ஸ் இருப்பாங்க அவங்க அந்த சைடு தான் வாங்குவாங்க மீதி இருக்க ஸ்ரீலங்கர் ஃபுல்லாகவே வந்து செகண்ட் ஹேண்ட் காசு மட்டும்தான். நம்ம ஊரில் வந்து பைக் இதெல்லாம் ரெண்டு இருக்குனா அங்கே ஆட்டோ ரெண்டு எடுப்பாங்க ஒரு நாளைக்கு வந்து 5000 ரூபா நம்ம ஊர் காசு மாதிரி 1500 ரூபா அந்த மாதிரி தான் அந்த ஒரு எடுத்துன்னு போகலாம். நம்ம ஃபாரினர்ஸ் நம்ம எடுத்துகிட்டு போய் நம்ம ட்ராவல் பண்ணலாம் அதுக்கு என்னென்னலாம் கேட்பாங்களோ அதெல்லாம் நமக்கு இது பண்ணிட்டு போகலாம். அதான் ஆட்டோவில் நான் எடுத்துக்கல ஏன்னா நம்ம ஒரு இன்டர்நேஷனல் ரைடு போனோம் நமக்கு அந்த ரோட் கண்டிஷன் என்ன தெரியாது தேவையில்லாமல் நம்ம அதில் இன்வால்வ் ஆகக்கூடாது அதனால அந்த ஒரு இதுக்குள்ளே நம்ம போக வேணாம். நம்ம வந்து அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேண்டி நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சாச்சு. அந்த கேண்டியை முடிச்சதுக்கப்புறம் மறுநாள் பார்த்தீங்கன்னா எல்லாங்கிற ஒரு பிளேஸ் போனோம். ஆனால் 125 கிலோமீட்டர் போகிறதுக்கு நடுவில் ஒரு சில பிளேசஸ்லாம் இருக்குது. நான் என்ன பார்த்தேன் சீதா டெம்பிள்னு ஒன்று இருக்குது அதாவது ராமணன் வந்து சீதாவை கொண்டு போயிட்டு வச்ச இடம் அந்த ஒரு இடம் அங்கே தான் கனெக்டிவிட்டி ஸ்டார்ட் ஆகுது ராவணனோட கனெக்டிவிட்டி. அந்த ஒரு பிளேஸுக்கு போனோம் சீதா டெம்பிள் எல்லாம் பார்த்தோம் அது சூப்பராக இருந்துச்சு அந்த ஒரு பிளேஸ்.
ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு அந்த பேஸே பார்க்கும்போது. ஆமாம், ஏன்னா அனுமனோட பாதம் அது இதுன்னு நிறைய பார்த்தோம். அது எல்லாமே முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து எல்லா போகும்போது அந்த நயன் ஆர்ச் பிரிட்ஜு அது வந்து ட்ரெக்கிங்லாம் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு அதை பார்க்கணும். அந்த அந்த பிரிட்ஜ் வந்து ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் டாப் 10 பிளேஸில் அதுவும் வருது. அந்த ஒரு பிளேஸ் கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். அதனால் நிறைய பேர் வந்து ட்ரெக்கிங்லாம் போவாங்க. அங்கே வந்து அட்டைப்பூச்சி தொல்லை நிறைய இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் நம்ம ட்ரெக்கிங்லாம் பண்ணணும். ஆனால் நிறைய ஃபாரினர்ஸ்லேருந்து நிறைய பேர் அங்கே தான் இருக்காங்க. அந்த எல்லாங்கிற ஒரு பிளேஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து அதே ட்ராவலு ட்ராவல் பண்ணும்போது ராவணா ஃபால்ஸ்னு ஒன்று வரும். அப்படியே போகும்போது நம்ம கொடைக்கானல் மலை ஏறும் போது ஒரு ஃபால்ஸ் வரும் பார்த்தியா, அதே மாதிரி இந்த எலா முடியும் போது ஒரு ஃபால்ஸ் வரும், அதுதான் ராவணா ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த ஃபால்ஸை வந்து நார்மலாக இருக்கும், நம்ம சாதாரணமாக நம்ம ஊரில் பார்க்குற மாதிரி தான். அந்த ஒரு ஃபால்ஸ் அழகாக இருந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்து முடிச்சு அங்கேருந்து நாங்கள் எங்கே போனோம்னா பார்த்தா மெரிசா பீச்னு சொல்லுவாங்க. மெரிசா பீச் தான் முக்கியமான பீச். அந்த பீச் தான் நம்மளோட கோவாவோட வைபை கொடுக்குமே ஃபுல்லாக. அவன் தான் அங்கே எல்லாமே அங்கே தான் உனக்கு மாறிடும். அந்த மெரிசா பீச் அங்கேருந்து போனேன். அங்கேருந்து ஒரு 125 கிலோமீட்டர் நம்ம மெரிசா போனோம்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 125 கிலோமீட்டர் வரும். இந்த 125 கிலோமீட்டரும் நீங்கள் வந்து இது ஓவரால் நீங்கள் வந்து பேக்கேஜாக நீங்கள் காரில் நீங்கள் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா நான் சொல்கிறது வந்து கேண்டியிலேருந்து மெரிசா போனோன்னா எப்படி பார்த்தா ஒரு 300 கிலோமீட்டர் வரும். இந்த 300 கிலோமீட்டருக்கு நீங்கள் ஓவரால் காரில் பேக்கேஜஸ் எடுத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா 15,000 ரூபாய் வரும். 15,000 ரூபா வரும். இல்லை இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கும் போது நீ வந்து ப்ரைவேட்டாக இல்லை பப்ளிக் பஸ்லேயும் நீ வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குன்னா இதை விட ரொம்பவே சீப்பாகவே முடிச்சிடலாம். எல்லாமே பஸ் டைம் கூட இருக்கும். எல்லாமே அன்டைமுங்கிற ஒரு டைமிங் தான். ஏன்னா அதெல்லாம் மழை பிரதேசனால டைமிங் தான். நீ அந்த டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீ உன் ட்ராவலை மாற்றிக்கணும். இப்போ காலையில் 6:30 பஸ்னா நீ மறுநாள் முன்னாடியே முடிச்சிடும். எல்லாம் ட்ராவலையும் முடிச்சுட்டு 6:30 நீ பஸ் இருந்தால் வேறு ஒரு லொக்கேஷன் நீ போகலாம். அந்தமாதிரி நாங்கள் அந்த மாதிரி தான் நாங்கள் வந்து ட்ரிப்பாட்டாக எல்லா டைமையும் மாற்றிக்கிறோம். அந்த மாதிரி போகும்போது 300-400 ஸ்ரீலங்கன் கரன்சி தான் நம்ம ஊருக்கு காசுக்கு 60-70 ரூபா 80 கிலோமீட்டருக்கே வரும். அப்போ 80 நீ ட்ராவல் பண்ணும்போது நீ இந்த ட்ராவல் 1,000 ரூபாயிலேயே நீ வந்து முடிச்சிடலாம். 15,000 ரூபா கொடுக்கறதுக்கு ஒரு ஆளுக்கு 1,000 ரூபாயிலேயே 350 கிலோமீட்டர் எக்ஸ்பென்ஸ் பண்ணி முடிச்சிடலாம். நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெரிசா போனோம். 125 கிலோமீட்டர் ஒரு மணி நேரத்தில் திரும்ப விட்டா. ஆனால் இந்த எல்லாலேருந்து மெரிசா போகிற ரூட் எப்படி தெரியுமா, ஃபுல்லாகவே இந்த யானா நேஷனல் பார்க்குன்னு சொல்லுவாங்க, அது ஃபுல்லாகவே வந்து யானைகள் தான். நடுவில் யானை வரும் ஓடும், அதுதான் அந்த ஏரியாவே. திடீர்னு யானை வந்து காரை டேமேஜ் பண்ணும். அந்த இடமே ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் தான், ஃபாரஸ்ட் ஏரியா தான். அதெல்லாம் நைட் டைமில் நான் போகும்போது எந்த எலிஃபென்ஸும் மாற்றலாம். காலையில் போயிருந்தால் கூட மாட்டலாம், ஆனால் ட்ரோன்ஸ்லாம் விட முடியாது. ஏன்னா அது யானைகள்லாம் வந்து சொல்ல முடியாது. நீ ட்ரோன்ஸை நீ கிட்ட போய் எடுத்துனா கொஞ்சம் பயப்பட ஆரம்பிச்சிடும். பயந்துச்சுன்னா பேனிக் ஆச்சுன்னா முடிஞ்சு போச்சு. எந்த பக்கம் ஓடி வந்து அது நமக்கு தெரியாது. நம்ம வந்து சேஃப் அண்ட் செக்யூரிட்டாக அதெல்லாம் நம்ம பண்ணணும். நாங்கள் வந்து மெரிசா வந்துட்டோம். நைட்டே வந்து ஸ்டே பண்ணிட்டோம். காலையில் இருந்து மெரிசா ஃபுல்லாக பீச் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அங்கே வந்து பேரட் ராக்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் கோகனட் எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ப்ரைவேட் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட். இதெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடுக்கும் அதேமாரி அதான் சொல்லிட்டேன். 500 ரூபா ஒரு ஆளுக்கு ஒரு வேலைக்கு. அதை முடிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து கேல்ன்ட்டு ஒரு பிளேஸ். அது வந்து நீங்கள் எல்லாம் நோட் பண்ணியிருப்பீங்க, கேல் இன்டர்நேஷ்னல் ஸ்டேடியம் உண்டு. அங்கே வந்து கிரிக்கெட் ஸ்டேடியம் ஒன்று இருக்குது. நம்ம நெட்லலாம் நம்ம எல்லா கிரிக்கெட்லாம் பார்ப்போம். ஒரு ஸ்டேடியம் ஸ்ரீலங்காவில் அது மிகப்பெரிய ஸ்டேடியம். பீச் பக்கத்துலேயே ஒட்டியே இருக்கும். இன்டர்நேஷனல் ஸ்டேடியம் அது சூப்பராக இருக்கும். அது அங்கே வந்து அது கேல் ஃபோர்ட்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த ஃபோர்ட்டை வந்து நம்ம ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம ஃபுல்லாகவே பார்க்கலாம். அந்த டே ஃபோர்த்து நான் சொல்கிறேன், டே ஃபோர்த்து அந்த கேல் ஃபோர்ட் ஃபுல்லாகவே நம்ம முடிக்கிறதுக்கு எப்படி பார்த்தா 2-3 மணி ஆகிடும். அங்கேருந்து நம்ம வந்து கொலம்போ வரணும். கொலம்போ அதே மாதிரி 130 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான். அதுக்கு வந்து ஹைவே பஸ்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹைவே பஸ்ஸஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹைவே பஸ்ஸஸ் பார்த்தா 800 ரூபா. நம்ம ஊருக்கு காசுக்கு பார்த்தீங்கன்னா 250 ரூபா 300 ரூபா தான் வரும் ப்ரைஸு. அந்த பஸ்ஸு அடித்து நவுத்திட்டு வருவான். எப்படி பார்த்தாலுமே நான் வந்து 3:30 பஸ் ஏறினேன். 4:45 எடுத்துகிட்டு வந்து விட்டான் கொலம்போவில். அதுக்கப்புறம் கொலம்போ வந்து கொலம்போவில் மெயினான ஒரு விஷயம் அந்த டவர் பார்க்கு. அந்த டவர் பார்க் நம்ம பார்ப்போம், கொலம்போ லோட்டஸ் டவர் பார்க். ஆமாம், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஆகணும். அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனா 1,800 ரூபா பஸ் தான் போடலாம். அந்த இமேஜ் அதுதான் கொலம்போனா அதுதான் டவர் தான். அதை வந்து நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். 1,800 ரூபா கொலம்போ. கொலம்போ தான் கொலம்போவில் தான் வந்து உனக்கு ஏற்றுமதி இறக்குமதி எல்லாமே கொலம்போ. சென்னை மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய பொருள் தான் முக்கியவாசி கொலம்போலேயே இருக்குது. நீங்கள் ஏதாவது வாங்கணும் அதெல்லாம் வாங்கினா கேண்டி அந்த மாதிரி ஒரு சிகிரியா அந்த மாதிரி பிளேசஸ்லாம் போனீங்கன்னா அதெல்லாம் டூரிசம் பிளேஸ்லாம் அங்கே வாங்கலாம். ஆனால் கொலம்போவில் வந்தீங்கன்னா
நம்ம ஊரில் பாரிஸ்லாம் இருக்குது பார்த்தியா, அந்த மாதிரி அதில் ஒன்றுமே நம்ம வாங்க முடியாது. நம்ம ஊரில் என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். அதனால் கொலம்போ வந்துட்டு லோட்டஸ் பார்க்கை நாங்கள் ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொலம்போவில் மெயின் ஸ்ட்ரீட்டுன்னு ஒன்று இருக்குது, அதுதான் நம்ம ஊர் பாரிஸ் மாதிரி. அதனால் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் அங்கே போய் வாங்கிக்கலாம், பாரிஸ் மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் கொலம்போ வந்ததுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன்ஸை பார்த்தேன். இந்தியன் ஃபுட்ஸை வந்து நம்ம தமிழ்நாட்டு ஃபுட்ஸ் எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதே கொலம்போ வந்து தான். ஏன்னா அங்கே ஃபுல்லாகவே தமிழ் ஆளுங்க தான், முக்கால்வாசி எல்லாருமே தமிழ் ஆளுங்க தான், நல்லா பேசலாம். அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நைட்டு நாங்கள் வந்து ஃப்ளைட் ஏறணும், காலையில் வந்து ரிட்டர்னு சென்னைக்கு வந்து சேர்ந்தாச்சு. இதுதான் முழு கைடே எங்களுக்கு. ஒரு ஃபோர் டேஸில் வந்து நாங்கள் ஃபுல்லாக நம்ம நெட்டில் ஒரு மேப்பை பார்க்குறோம், இங்கேருந்து இங்கே மேப்பில் ஒரு லொக்கேஷன் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கிறோம், அப்படியே அதோட பாதியை நம்ம முடிச்சுக்கிறோம். இந்த நாளில் இது எதுவும் முடிக்கும். அதுதான் நமக்கு என்னென்னா, நம்மளாம் வந்து வேலைக்கு போகிற ஆட்கள் இல்லை, நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ராவலுக்காகலாம் நம்மளால ஸ்பெண்ட் பண்ணலை. அதனால் இப்போ நாலு நாளில் என்னென்ன முடிஞ்சவங்களுக்கு நம்ம ட்ராவல் பண்ணுமோ அதுதான். அன்றைக்கி வந்து ஏதாவது ஒன்று நம்ம வந்து மிஸ் பண்ணியிருப்போம். நாங்கள் ஒன்று ஒரு டவரை ஒன்று மிஸ் பண்ணோம், அம்புலா டவர் என்னமோ ஒன்று இருக்கும், அந்த டவர் மிஸ் பண்ணுவோம். ஏன்னா அது வந்து என் மைண்டில் வந்து நான் எதுக்கு மிஸ் பண்ணுன்னே எனக்கு இனி வரைக்குமே தோணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனால் எனக்கு டைம் இல்லை அந்த இடத்துல, ஃப்ளைட்டுக்கு எல்லாத்துக்குமே கேல்குலேட் பண்ணும்போது எனக்கு டைம் இல்லை, அதனால் நான் மிஸ் பண்ணிட்டேன். அந்த மாதிரி தான் நம்ம மிஸ் பண்ண வேண்டியதாக போயிடும். மற்றபடி நீ ஒரு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நீ எல்லா ஸ்ரீலங்காவும் நீ ஃபுல்லாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஒரு வாரம் தான், ஆனால் ஸ்ரீலங்கா மொத்தமாக சுற்றி சுற்றி பார்க்கறதுக்கு ஒரு வாரம் இருந்தால் போதும். நீ ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர், ஜப்னால எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடும். என்னுடைய ஃபோர் டேஸு இதுதான். என்னுடைய டோட்டல் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃப்ளைட்டு அப் அண்ட் டவுனு ஸ்டே பண்ணுது சாப்பிட்டது இது எல்லாமே கால்குலேட் பண்ணுது எனக்கு 25,000 ரூபாய் ஆச்சு. மூணு பேர் போனோம், 25,000 ரூபாய் ஆச்சு. இவ்வளோ தான் எங்களுடைய கால்குலேஷனு. ஆமாம், ஆனால் நாங்கள் வந்து சென்னையிலேருந்து கிளம்பும்போது 35 பிளான் போட்டு வந்தோம். 35 தான் பட்ஜெட், 35 வச்சுட்டு வந்தோம். ஆனால் நாங்கள் வந்துட்டு இங்கே வந்துட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தா 25 முடிஞ்சிச்சு. 25 கீழே நீ முடிக்கலாம். நாங்கள் வந்து கேபெல்லாம் அடிஷ்னலாக எடுத்துக்கோம் தெரியாமல் இனிஷியலாக போய்ட்டு. நீங்கள் கேபெல்லாம் எடுக்காமல் இந்த கவர்மெண்ட் பஸ்ஸஸ் இந்த மாதிரிலாம் போனீங்கன்னா நீ 22-23 நீ முடிச்சிடலாம் ஈஸியாக. இவ்வளோ தான் ஃபேமிலி. நீ வந்து ஒரு நாலு பேர் ஃபேமிலியோட போனால் எவ்வளோ செலவு? 4 பேர் போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து 1,00,000 தான். சின்ன குழந்தை, சின்ன குழந்தைலாம் உனக்கு பெருசாக எக்ஸ்பென்ஸ். சின்ன குழந்தை உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் தானே எக்ஸ்பென்சிவ். ஃப்ளைட் டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் 12,000 ரூபாய் ஒரு ஆளுக்கு வருது. ரெண்டு பேர் கேல்குலேட் பண்ணால் 24,000 திரும்ப வரும். அது இல்லாமல் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிறதால உங்களுக்கு ரெண்டு பேர் பட்ஜெட்டும் ஒரே பட்ஜெட்டாக ஆகும்போது செலவுகளும் ஒரே செலவாகும் உங்களுக்கு. புரியுதா? இப்போ பசங்கள்லாம் நம்ம தனித்தனியாக நம்ம இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உன் செலவு என் செலவு நம்ம பிரிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது எக்ஸ்பெண்டிச்சர் அதிகமாக தான் ஆகும் நமக்கு. ஆனால் நீ வந்து ஃபேமிலின்னு வரும்போது என்ன ஆகுனா உனக்கு அப்படி வராது. 20,000 ரூபாய் நம்ம ரெண்டு பேருக்கும் 20,000 ரூபாய் தானே மொத்தமாக செலவு பண்ணுவோம் சொல்லி 20,000 ரூபாய் நீ செலவு பண்ணும்போது என்ன ஆகுனா 24,000 ரூபாய் ப்ளஸ் ஒரு 20,000 ரூபாய் நீ கால்குலேட் பண்ணி போட 45,000 ரூபாயே முடிஞ்சிடும். இவ்வளோதான். குழந்தைங்களுக்கு வந்து பெருசாக என்ன ஆக போகுது, நீ கூட கூட்டு போகிற அவங்களுக்குலாம் வந்து பஸ்ஸோ இது இதெல்லாம் அதுமே இருக்காது, பெருசாக இருக்காது. இன்னொன்று ட்ராவல்குள்ளே போகும்போதுலாம் வந்து இந்த ஃபாரினர்ஸ்க்கு உள்ள காசு அதெல்லாம் கேட்பாங்க, குழந்தைங்களாம் கேட்க மாட்டாங்க. அதனால் உனக்கு அதெல்லாம் செலவுகள்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சோலோ ட்ராவல் இந்த பேக்கேஜஸ்லாம் வச்சு போகிறாங்களே அதெல்லாம் போகிறதுக்கு அதெல்லாம் போயிட்டு நம்ம வந்து நிறைய விஷயம் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமலே போயிடுவோம். ஆனால் தனியாக போகும்போது நம்ம நிறைய விஷயம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவோம், நிறைய ட்ராவலர்ஸ் மீட் பண்ணுவோம், நிறைய விஷயத்தை நம்ம வந்து கேதர் பண்ணி வச்சுருக்கோம். நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்து, அதான் பர்சனல் திங்கிங் அதிகமாக. ஆமாம், உங்களுக்கு வந்து இன்னும் வந்து ப்ராட் மைண்டடாக ஆகும். நமக்கு நம்மளே சுயமாக போகணும், யாரோ ஒருத்தர் கைட் பண்ணனா அப்படியே போவோம், அப்படியே போவோம். பிளாங்கா ஒரு இடத்துல விட்டு போயிட்டா நீ என்னடா பண்ண போறேன்னு யோசனைலாம் வந்துடும். ஆனால் நீ இந்த மாதிரிலாம் நீ எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணிட்டுக்கப்புறம் உனக்கு ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்ட்ரென்த் வந்துடும், தைரியம் வந்துடும். ஆமாம், நான் வேறு ஒரு இடம் நான் போனேன்டா, ஏ எங்கே வேணால் போனேன்டா, எந்த ஊர் வேணால் போகலாம் அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்க? கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கஷ்டம். கல்யாணம் ஆறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம்ல. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் அவள் தான் வச்சா கஷ்டம் இல்லை. இப்போ உனக்கு இப்போ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நீ என்ன உன்னோட திங்கிங் எப்படி இருக்கும்? இஎம்ஐ லைஃப்ங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட்ல போயிடுது. மற்றபடி கல்யாணம் ஆகலாம், கல்யாணம் ஆகல இதுதான் என்னோட எல்லாருக்குமே அது மேரேஜுங்கிற ஒரு லைஃப் வந்து கண்டிப்பாக வரதான் செய்யும். ஆனால் அதுலேயும் வந்து நல்லது. ஆமாம், ஆனால் இல்லை இல்லை மேரேஜுக்கு அப்புறமும் சுற்றணும்டா, அதுக்கப்புறமும் உனக்கு ஒரு சில விஷயம்லாம் நீ போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடணும் முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து இல்லை வயசாகிடுச்சே முடியல அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்டும் நமக்கு வரக்கூடாது. இல்லை முன்னாடியே எல்லாத்தையுமே நம்ம கேதர் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு இது தான் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தெரிஞ்சு. ஓகே, மர இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு கைடாக இருந்திருப்பேன். இந்த ஒரு வீடியோவில் நான் ஃபுல்லாகவே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு நம்ம வீடியோ வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்ரீலங்கன் சீரீஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக அடுத்தடுத்த அப்டேட்டில் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது எல்லாமே வந்து
ரொம்ப கம்மியாக நான் சொல்லியிருக்கேன். வீடியோஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். பாய்.